Exercise number 3.10. Draw the graph of the following. The first division y equal to 2x. இப்போ எக்ஸுக்கு வேல்யூ தரோம். எக்ஸுக்கு வந்து வேல்யூ எடுத்துக்கலாம். என்ன வேல்யூனா -1, 0, 1. இந்த மூணு வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போது எக்ஸு ஈக்குவல் டு -1 அப்படின்னு சஸ்ட் பண்ணோம்னா இந்த ஒய் ஈக்குவல் டு 2 × -1 வரும். இப்போ ஒய் ஈக்குவல் டு -2 அப்படி கிடைக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிறோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸில் 0 போட்டோம்னா 2 × 0. இப்போ ஒய்யும் 0 தான். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஒய் ஈக்குவல் டு 2 × 1 போடுவோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ டேபிள் எக்ஸு ஒய் த -1, 0, 1. எக்ஸுக்கு -1 போட்டால் ஒய்க்கு வந்து -2. எக்ஸுக்கு 0 போடும்போது ஒய்யும் 0. எக்ஸுக்கு 1 போட்டால் ஒய் வந்து 2. அப்போ த பாயிண்ட்ஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் ஆர் -1, -2, 0, 0, 1, 2. நெக்ஸ்ட்டு ஸ்கேல் த எக்ஸஸ் இஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். இந்த கிராஃபில் ஃபஸ்ட்டு பிளாட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா -1, -2. இப்போ -1, -2 த பாயிண்ட் இங்கே இருக்குது. அதை ரவுண்ட் பண்ணி இந்த -1, -2 அப்படி நோட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட்டு எக்ஸ் வந்து 0, ஒய் 0. அப்போ எக்ஸு 0, ஒய் 0. அப்போ இந்த பாயிண்ட்டு 0, 0. தேர்ட் பாயிண்ட்டு எக்ஸ் வந்து 1, ஒய் ஈக்குவல் டு 2. எக்ஸு 1, ஒய்யில் வந்து 2. அப்போது இந்த எக்ஸில் 1, ஒய் வந்து 2, 1, 2 அப்படின்னு போட்டாச்சு. இப்போது இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸ்கேல் யூஸ் பண்ணி இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஏரோ போட்டுக்கோங்க. அப்போ ஈக்குவேஷனுக்கு இதுக்கு மேலே எழுதிடுங்க. ஒய் ஈக்குவல் டு 2x. ஒய் ஈக்குவல் டு 2x. இதுதான் நமக்கு கிராஃப். இப்போ செகண்ட் கிராஃப் ஒய் ஈக்குவல் டு 4x - 1. இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு வந்து வேல்யூ தருவோம். எக்ஸுக்கு வந்து -1, 0, 1 இதே வேல்யூ நம்ம தருவான். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு -1 எடுத்துட்டோம்னா ஒய் ஈக்குவல் டு 4 × x பிளேஸில் -1. அப்போ -1. அப்போ ஒய் ஈக்குவல் டு -4, -1. இப்போ ஒய் ஈக்குவல் டு -5. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணுறோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு 4 × 0 - 1. அப்போ ஒய் ஈக்குவல் டு 0 - 1. அப்போ ஒய் ஈக்குவல் டு -1. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் த எக்ஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு 4 × 1 - 1. ஒய் ஈக்குவல் டு 4 - 1. அப்போ ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைக்குது. இப்போ டேபிள் இப்போ எக்ஸு த ஒய் இப்போ -1, 0, 1. இப்போ -1 அப்ளை பண்ணால் -5. 0 போடும்போது -1. 1 போட்டால் நமக்கு 3. அப்போ த பாயிண்ட்ஸ் ஆர் -1, -5, 0, -1. அடுத்தது 1, 3. நெக்ஸ்ட் ஸ்கேல் எக்ஸஸ் இஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -1, -5, -1, -5. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது 0, -1. இப்போ எக்ஸில் வந்து 0, ஒய்யில் வந்து -1. அப்போது இதான் வந்து 0, -1. நெக்ஸ்ட்டு 1, 3. அப்போ 1, 3. அப்போ 1, 3. இந்த மூணு பாயிண்ட்டையும் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுறோம். இதுக்கு மேலே ஈக்குவேஷன் எழுதிடலாம். த ஒய் ஈக்குவல் 4x
minus 1, y equal 4x minus 1. That's all the graph. But third division, y equal to 3 by 2 into x plus 3. இப்போ டினாமினேட்டர் 2 வருதா, அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிற மாதிரி நம்பர் தான் எடுத்துக்கணும். 2 டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் 4 எக்ஸுக்கு எடுத்துக்கணும். 2 டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 4 6 எடுத்துக்கலாம். அப்போது இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 2 4 6 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 2 போட்டோம்னா ஒய் ஈக்குவல் டு 3 by 2 எக்ஸு ப்ளஸில் 2 போடுறோம் ப்ளஸ் 3. அப்போது ஒய் ஈக்குவல் டு இந்த 2 கேன்சல். அப்போது 3 plus 3 ஈக்குவல் டு 6 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 4 எடுத்துக்கிறோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு 3 by 2. அப்போ எக்ஸ் ப்ளஸில் 4 போடுறோம். அப்போ ப்ளஸ் 3, இந்த 2 4 கேன்சல் பண்ணால் 2 வரும். 3 into 2 6, 6 plus 3 9 வரும். அப்போது இந்த இடத்துல ஒய் ஈக்குவல் டு 9. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 6. அப்போ ஒய் ஈக்குவல் டு 3 by 2 into 6 plus 3, இந்த 2 6 கேன்சல் பண்ணால் 3. அப்போ ஒய் ஈக்குவல் டு 3 into 3 9, 9 plus 3 அப்படின்னு போடும்போது 12. அப்போ டேபிள் எக்ஸ் ஒய். அப்போ இந்த இடத்துல 2 4 6. அப்போது 2 போடும்போது 6 வருது, 4 போட்டோம்னா 9, 6 போட்டால் 12. அப்போ த பாயிண்ட்ஸ் ஆர் த 2, 6, 4, 9, 6, 12. இப்போ ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter ஈக்குவல் டு 2 units. இப்போ ஒய் ஆக்சிஸ் 1 centimeter ஈக்குவல் டு 2 units அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிராஃபில் வந்து டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. அப்போ எக்ஸு ஒய் ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த எல் டைப் கிராஃபே போட்டுக்கலாம். அப்போது 2 6, எக்ஸில் வந்து 2, ஒயில் வந்து 6, எக்ஸில் 2 ஒயில் 6. அப்போ இந்த பாயிண்ட்டு இது வந்து 2, 6. நெக்ஸ்ட்டு 4, 9. அப்போ 4, 9 8 10 நடுவில், 8 10 நடுவில். அப்போது 4, 9. நெக்ஸ்ட்டு 6, 12, எக்ஸில் 6, ஒயில் வந்து 12. அப்போது 6, 12. இந்த 3 பாயிண்ட்டையும் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறோம். இந்த லைன் மேலேயே அந்த ஈக்குவேஷன் எழுதிடணும். இப்போ ஒய் ஈக்குவல் 3 by 2 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு 3. அந்த ஈக்குவேஷன் எழுதிடும். இதுதான் கிராஃப். இப்போ 4th டிவிஷன், 3x plus 2y ஈக்குவல் டு 14. இப்போ ஒய் அமௌண்ட்டு லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம். அப்போ 2y ஈக்குவல் டு 14, இந்த 3x-ஐ ரைட்டில் கொண்டு வந்தால் -3x. அடுத்தது ஒய் ஈக்குவல், இந்த 2 ரைட்டில் கொண்டு வரும்போது டிவைட் ஆகும். அப்போ ரெண்டையும் தனித்தனியாக டிவைட் பண்ணுவோம். 14 divided by 2 -3 by 2 இன்ட்டு எக்ஸ். அப்போது இதை கேன்சல் பண்ணோம்னா ஒய் ஈக்குவல் டு 12 டிவைட் பண்ணால் 7 -3 by 2 இன்ட்டு எக்ஸும் கிடைக்கும். இப்போ எக்ஸுக்கு வந்து வேல்யூ என்ன தரணும்னா, டினாமினேட்டர் வந்து 2 இருக்கிறதுனால 2 டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் டினாமினேட்டர் தரணும். அப்போ இந்த இடத்துல 2 4 6 அப்படின்னு சொல்லி நம்பர் தரலாம். அப்போ எக்ஸுக்கு வந்து 2 4 6 அப்படின்னு வேல்யூ தரும். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போடும்போது ஒய் ஈக்குவல் டு 7 -3 by 2, எக்ஸ் ப்ளேஸில் ஒரு 2 போகிறோம். இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ஒய் ஈக்குவல் டு 7 minus 3, இப்போ ஒய் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 4. இப்போ ஒய் ஈக்குவல் டு 7 minus 3 by 2 இன்ட்டு 4 போகிறோம். இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணால் 2. இப்போ ஒய் ஈக்குவல் டு 7 minus 6. இப்போ ஒய் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். மூணாவதாக இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 6. அப்போது ஒய் ஈக்குவல் டு 7 minus 3 by 2 இன்ட்டு 6 போடுவோம். அப்போது இதை 2 6 கேன்சல் பண்ணால் 3 3 into 3 9. அப்போ ஒய் ஈக்குவல் டு 7 minus 9. அப்போ ஒய் ஈக்குவல் டு -2.
ஒரு டேபிள் ட்ரா பண்ணலாம். இந்த எக்ஸு இது ஒய், எக்ஸுக்கு வந்து டூன்னு எடுத்துக்கோம், டூ ஃபோர் சிக்ஸ் எடுத்தோம், டூன்னு அப்ளை பண்ணால் ஃபோர் வந்தது, ஃபோர்னு அப்ளை பண்ணால் ஒன்று வந்தது, சிக்ஸுன்னு அப்ளை பண்ணும்போது மைனஸ் டூ அப்படின்னு கிடைக்கிது. அப்போ இது ஸ்கேல், கீழே ஸ்கேல் எழுதுவோம், ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒன் யூனிட் கூட எடுத்துக்கலாம், ஒன் யூனிட். அப்போது ஒய் ஆக்சிஸ் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒன் யூனிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ டேபிளில் டூ கமா ஃபோர், அப்போது டூ ஃபோர், எக்ஸில் வந்து டூ, ஒயில் வந்து ஃபோர், எக்ஸில் டூ, ஒயில் வந்து ஃபோர், அப்போது டூ கமா ஃபோர். நெக்ஸ்ட்டு ஃபோர் கமா ஒன், எக்ஸில் வந்து ஃபோரு, ஒயில் வந்து ஒன், அப்போ ஃபோர் கமா ஒன். நெக்ஸ்ட்டு சிக்ஸ் கமா மைனஸ் டூ, அப்போ சிக்ஸுங்க இருக்குது மைனஸ் டூ, அப்போ சிக்ஸ் கமா மைனஸ் டூ, அப்போ இதோ வந்து சிக்ஸ் கமா மைனஸு டூ. இப்போ இந்த மூணு பாயிண்ட்டையும் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸ்கேல் யூஸ் பண்ணி இதை லென்த்தாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஏரோ, அந்த லைனுக்கு வந்து ஏரோ போட்டுருங்க, அந்த ஈக்குவேஷனை லைன் மேலே எழுதிடுங்க. ஈக்குவேஷன் லைன் மேலே இந்த த்ரீ எக்ஸு ப்ளஸ்ஸு டூ ஒய் ஈக்குவல் டு ஃபோர்டீன், ஈக்குவல் டு ஃபோர்டீன், அந்த ஈக்குவேஷனை லைன் மேலே எழுதிடணும். இவ்வளோதான் கிராஃப்.